அநேகமாக அது 90களின் ஆரம்பம். திருச்செந்தூர் அருகே உள்ள நடுநாலு மூலக்கிணறு என்கிற கிராமத்தில் இருதரப்பிற்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலை பயன்படுத்தி கொண்டு காவல்துறை தலித் மக்கள் மீது கடுமையான வன்முறை வெறியாட்டத்தை ஏவிவிட்டது. அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கம் தாக்குதல் குறித்த முறையீடுகளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டது. பாதிப்பிற்குள்ளான மக்கள் வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த தோழர் பாலகிருஷ்ணனை வந்து சந்தித்தார்கள். இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டால்தான் நியாயம் கிடைக்கும் என்றார் தோழர். அப்போது கட்சியின் மாவட்ட செயலாளராக இப்போது மத்திய குழு உறுப்பினராக இருக்கும் தோழர் பி சம்பத் பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை வந்து சந்தித்த பிறகு கட்சியின் மாவட்ட தலைமை முழுவதும் கிராமத்திற்கு சென்று விவரங்களை சேகரித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் பாப்பா உமாநாத்தும் அந்த கிராமத்திற்கு வந்திருந்தார். தோழர் மல்லிகாவின் பெயரில் உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு பிரச்சனையை கொண்டு சென்றார்கள். அங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞரை சட்ட உதவிக்காக நியமித்தது உச்சநீதிமன்றம். மிக திறமையாக அவர் வாதாடினார். அதன் காரணமாக முதலில் முனிராம் என்கிற ஐஏஎஸ் அதிகாரி விசாரணைக்காக நியமிக்கப்பட்டார். அவர் முழுக்க முழுக்க காவல்துறைக்கு ஆதரவாகவும் பாதிப்படைந்த மக்களுக்கு எதிராகவும் அறிக்கையை சமர்ப்பித்தார். முனிராமின் அறிக்கையை நிராகரிக்க வேண்டுமென்றும் இன்னொரு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டுமென்றும் வழக்கறிஞர் வாதாடினார். உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. பிறகு பாஸ்கரதாஸ் என்கிற ஐஏஎஸ் அதிகாரி விசாரணைக்கு நியமிக்கப்பட்டார். அவரும் முனிராம் ஐஏஎஸ் போலவே ஒரு அறிக்கையை உச்சநீதிமன்றத்திடம் சமர்ப்பித்தார். இத்தனைக்கும் அந்த இரண்டு அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அரசு அதிகாரிகளான பிறகு அவர்கள் அதிகாரத்தின் சாதியாக மாறிவிட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் அறிக்கையில் இருந்த மோசடிகளை அம்பலப்படுத்தி வேறொரு அதிகாரியை நியமிக்க வேண்டுமென வாதாடி அந்த வாதம் வெற்றியும் பெற்றது. தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிபதியாக இருந்த ஓ வெங்கடாச்சலம் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். மிக நேர்மையாக விசாரணை நடத்தி உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பரிந்துரையை அளித்தார் அவர். அதிகாரம் கையில் இருப்பதால் காவல்துறையை வைத்துக் கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைத்திருந்த ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தார். அப்போது எஸ்பியாக இருந்த அசுதோஷ் சுக்லா உட்பட 83 காவல்துறையினர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். அவர்கள் திருந்தும் வரை தலித் மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் அவர்களை நியமிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ₹23 லட்சம் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும். அந்த ஊருக்கு சாலை வசதி கூட இல்லை. எனவே அந்த சாலைகளை மேம்படுத்த 28 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். அந்த கிராமத்திற்குள் எப்போது வேண்டுமானாலும் புகுந்து யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்கிற நிலைமையை சுட்டிக்காட்டி கிராமத்தில் உள்ள போஸ்ட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர், ஊர் தலைவர் உட்பட 5 பேர் கொண்ட குழுவின் அனுமதி பெற்றே கைது செய்ய வேண்டும் போன்ற பரிந்துரைகளை அவர் அளித்திருந்தார். எல்லா பரிந்துரைகளையும் தனது திறமையான வாதத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தின் ஆணையாக வழக்கறிஞர் பெற்றுத்தந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது எந்த பணமும் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே வழக்கு முடிந்த பிறகு கிராமத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கு கிடைத்த இழப்பீட்டில் 10% வசூலித்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் அவருக்கு அனுப்ப சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் கொடுத்து விட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பணத்தை அவருக்கு அனுப்பியது. அந்த வழக்கறிஞர் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தார். மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் பெற்று தருவதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றி தெரிவித்து பணத்தை அப்படியே திருப்பி அனுப்பியிருந்தார். அந்த வழக்கறிஞர் யார் என தெரியுமா? பாதிக்கப்பட்ட மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாத போதும் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக வாதாடியதோடு அதற்காக எந்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளாத அந்த வழக்கறிஞர்தான் தில்லி சங் பரிவாரின் வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதி வழங்க வேண்டும் என்றும் வெறுப்பு பேச்சின் மூலம் வன்முறைக்கு வித்திட்ட பாஜக தலைவர்கள் மீது
வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஆணையிட்டதற்காக இப்போது பஞ்சாபிற்கு மாற்றப்பட்டிருக்கும் நீதிபதி எஸ் முரளிதர். நேர்மையான நீதிபதிகளை சங் பரிவார் இன்று தேடி தேடி வேட்டையாடுகிறது. தங்கள் கருத்திற்கு தங்கள் சதிக்கு ஒத்துப்போகாதவர்களை எல்லாம் விரட்டி விரட்டி வேட்டையாடும் இந்த காலத்திலும் தன்னுடைய நேர்மையை அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார் நீதிபதி எஸ் முரளிதர். நீதிபதி எஸ் முரளிதர் அவர்களின் நேர்மைக்கும் ஏழை எளிய மக்களின் பால் அவர் கொண்டிருந்த பேரன்பிற்கும் நமது பாராட்டுகளும் ராயல் செல்யூட்டும்.